அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் க்ரூடாக இல்லை ஒரு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இந்த கான்ட்ராக்ட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வந்து ஒரு பை கால் வந்துட்டு நல்லா டார்கெட்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு 8000 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. நம்ம எவ்ரிடே பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மார்னிங் மார்க்கெட் வாலட்டைல் இருக்காது, அதுக்காண்டி அவாய்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருதுன்றதை பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு 12 PM மேலே ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஜெனரேட் ஆன ஒரு பைக்கால்னுடைய மூவ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு கால் வந்துச்சுன்னா செல் கால் வரும். ஸோ அது எப்போ ஜெனரேட் ஆகுது, எப்போ கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகுது, எப்படி நமக்கு அந்த கால் வரும்போது இந்த சார்ட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 140 மேல் ஆகுது. ஆக்சுவலி நேற்றும் இதே மாதிரியே தான் எக்ஸாக்டாக மூவ்மெண்ட் இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 8000 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண க்ரூட் ஆயில் ட்ரை பண்ணிச்சு, முடியாமல் ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு செல் கால் ஜெனரேட் ஆகி நேற்று நல்லா டார்கெட் பிரேக் அவுட் பண்ணதை பார்த்தோம். இன்றைக்கும் பாருங்கள், நமக்கு 8000 மேலே மார்க்கெட் போச்சு, அதே மாதிரியே ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ்னால மார்க்கெட் டவுன் சைடு வருது. இப்போ டைம் கூட பாருங்கள், நமக்கு அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் ஆக போகிற இந்த டயத்தில் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு நல்ல டைமிங்கில் நல்ல ஸ்ட்ராட்டஜி அமையும் போது நமக்கு கிடைக்கிற கால் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்திருக்கு, அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7981 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் அகெயின் 20 பாயிண்ட் டார்கெட் ஃபார் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட், செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 40, மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ இது ஒரு 1:1 ரேஷியோவில் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி மூவ் பண்ணுது, எந்த அளவுக்கு மார்க்கெட் இது ரியாக்ஷன் தருது, நேற்று மாதிரியே நல்லா மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்து டவுன் சைட் அப்படியே கண்டினியூ பண்ணி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா, எனக்கு தெரிஞ்சு 8000 வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் மாதிரி இருக்கனால நிறையா டைம் அது மேலே போனாலும் அதை பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக போக முடியல. நமக்கு ஸ்டாப் லாஸும் வேறு 8000லே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் காரணமாக அதை மேலே போக விடாமல் கீழே வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கிடச்சிருக்க அந்த செல் கால் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 4 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5th கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இறங்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு 4 கேண்டில் வந்து மார்க்கெட் அப்படியே அந்த என்ட்ரி பாயிண்ட், அதுக்கு மேலே ட்ரேடிங் போனாலும் 5th கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் சைடு இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 7961 தான் ஃபஸ்ட் டாரட். ஸோ அதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அதில் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 20 பாயிண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ட்ரேடிங்லேயே பார்த்திங்கன்னா டார்கெட்டை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதனுடைய கேண்டில் கலரை வச்சு ட்ரெண்டை பார்த்துக்கிட்டு ட்ரெண்டை தெரிஞ்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் நிறையா கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிங்கன்னா, இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.